ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சொல்றது தான் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனிதாஸ் பிரைடல் ஸ்டுடியோல வந்து மேக்கப் புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே வந்து யோசிக்கலாம், ஸோ ஹெச்டி மேக்கப்பா அது பயங்கரமா லேட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு அனிதாஸ் பிரைடல் ஸ்டுடியோ ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ நம்ம அனிதாஸ் பிரைடல் ஸ்டுடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 50% வரைக்கும் நான் இப்போ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அனிதாஸ் உலகம் சேனல் ஆரம்பிச்சு, ஸோ நம்ம சேனல் மூலிமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட மேக்கப் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிரைட்ஸ் கிட்ட நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அவங்க கொடுத்த விதமாக, எனக்கு சப்போர்ட் பண்ண விதமாக எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலாக நான் வந்து டிசைன் பண்ணி நான் ஒரு நேரத்தில் ஒரு ஷார்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் பிரைடலுக்கு செமையான டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பிக் டே அன்றைக்கி உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கணும், நல்ல ஒரு ஹெச்டி ஆர் ஜிபி ஆர் ஃபேஷன் மேக்கப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ எனி இன்டர்நேஷ்னல் ஹேட்டூஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஹேட்டூ இருந்தாலும் ஓகே, நம்ம அனிதாஸ் பிரைடல் ஸ்டுடியோவில் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கேஜ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நிறைய டேஸ் வந்து ஆல்ரெடி புக்கிங்கில் போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஓப்பன் ஃபார் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேறு ஊருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே வந்து டிஃபென்ஸ், நீங்கள் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் மாடிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல. ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட்ஸுக்கு நான் நிறைய பொருட்கள் வாங்கிட்டே இருக்கேன், கலெக்ஷன்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு சின்ன ஒரு வேனிட்டி அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பிரைடல் கிட்ஸ் வைக்கிறதுக்கிட்டே தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும், நான் எப்படி என்னென்ன திங்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ திங்ஸ் வாங்குறது கூட பெருசு இல்லையா, பட் அதை பத்திரமா எடுத்து வைக்கணும் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ண நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மேக்கப் ஃபீல்டில். ஸோ எல்லா பொருளுக்குமே ரொம்ப காஸ்ட்லி, இன்னும் கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நான் எப்படி என்னோட புது ஆர்கனைசர்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிறது இதுதான். ஸோ இந்த ட்ராயர் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கேன், விக்கி ஃபர்னிச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன். இது வந்து நான் எதில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. ஒரு 5 ட்ராயர் ஜஸ்ட் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கீஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் கீஸ் இருக்குது, இந்த கீஸ் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்குன்னா நம்மளோட திங்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ட்ராயருக்குமே இந்த மாதிரி கீஸ் இருக்கு, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ என்னோட பிராண்டல் திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். ஸோ எல்லா திங்ஸுமே இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னோடய பிரைடல் கலெக்ஷன்ஸ். நம்ம பொருள் எந்த அளவுக்கு வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம ரொம்ப ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற பொருள்லாம் ரொம்ப அந்தளவுக்கு நீட்டாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் என் பொருள்லாம் பாருங்கள் அப்படியே இல்லை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் எனக்கு மெயினாக என்னோடய வேனிட்டி, என்னோடய ட்ராலிலருந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் எனக்கு லைட் டைம் ஆச்சு. ஸோ அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் அசசரிஸ் ஸோ எல்லாமே என்னோடய பிரைடல் மெஷின்ஸ் எல்லாமே நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் இது எல்லாமே.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லாங்க. என்னென்னா இந்த 2022 என்னோட அப்கமிங் பிரைட்ஸுக்கு நான் வாங்கி வச்ச நியூ அப்டேஷன்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட் நைக்காலேருந்து, ஸோ ப்ளம்போலேருந்து, ரொம்ப நிறைய க்ரெலான்லேருந்து, மேக்லேருந்து, ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலாம், எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 week ஆயிடுச்சு. பட் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டிட்டு அன்பாக்ஸ் பண்ணணுட்டு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய வேனிட்டி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதை காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் இது எல்லாமே எனக்கு இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு வந்து என்னோட பிரைடல் கிட்ல இருந்தது எல்லாமே வந்து என்னோட பெரிய ஒரு ட்ரீம்னு சொல்லாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு வேனிட்டி ட்ராஸ் எல்லாம் பார்க்கலாம், பட் ஆனால் அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நம்ம வந்து அது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதோட சின்னதாக நான் வச்சிருந்தேன், அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த ட்ராய் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் அவர்களையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் அசசரிஸ் எனக்கு தொடவே இல்லைங்க. ஸோ அதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் என்னென்ன அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைட்டு, ஸோ ரிங் லைட்டு, உள்ளார எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்து போயிருவேன் வித் ஸ்டாண்டோட. ஸோ அதை வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரால எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரால வந்து என்னோடய ஃபவுண்டேஷன்ஸ், ஸ்ப்ரே ஃபவுண்டேஷன்ஸு, ஸோ என்னோடய பிபி க்ரீம்ஸ்லேருந்து, ஃபேர்னஸ் க்ரீம்ஸ்லேருந்து, ஸோ பிராண்டட் திங்ஸ், க்ரெலான்ஸ், எல்லா ஃபவுண்டேஷன்ஸுங்க, டியூப் ஃபவுண்டேஷன்ஸ், மைக்காஸ், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நான் இதில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரேஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைமர் இலுமினேட்டிங் ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரேஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் ஆல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாங்க. இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்குது, அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனி வீடியோவாக காட்டுறேன். ஸோ அடுத்த ட்ரால என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் பூட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீ செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு திறக்கிறக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பார்த்துருக்கேங்க. ஸோ அது வந்து இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு ஸ்டாண்ட் பைக்கு நான் இந்த மாதிரி ஒரு டப்பில் என்னோடய கன்சீலர்ஸ் எல்லாமே நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். லிக்விட் கன்சீலர்ஸ், க்ரீம் கன்சீலர்ஸ் 2-3 இருக்குது. ஸோ இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாய்ஸ்சரைசர்ஸ், ஐ மேக்கப் தேவையானது, ஐ டேப் எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். என்னோடய மாய்ஸ்சரைசர்ஸ் கம்ப்ளீட்லி, சானிடைசிங் டோனர்ஸ்லேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன். பேஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பேக்டெல்லாம் நீங்கள் வச்சுருக்கேன். ஸோ தேர்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஷேடோ பேலட்ஸ்லாம் தான் இதில் இருக்குதுங்க. கம்ப்ளீட்லி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொட்டு பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது, லிப்ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸு. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே லிக்விட் பேலட்ஸ், லிப்ஸ்டிக் பேலட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்ஸ்க்கு, ஐப்ரோஸு, அனஸ்தீஷா பேரக்டர், நைகா, பிஎஸ்சி, அது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் செஷன், ஜாக்லின் ஹில் பேலட்ஸ், இதெல்லாமே ஐஷேடோ பேலட்ஸ். ஸோ என்னோடய ஐஷேடோ பேலட் கலெக்ஷன்ஸும் தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஐஷேடோஸ் மட்டும் இல்லை, நான் வந்து ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்.
ஸோ இந்த ட்ராவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷ்ஷஸ் செட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணும், ஸோ அப்கமிங் ப்ரைட்ஸ் வருது, ஸோ அதனால் அதில் க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன், ஸோ நாளைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளீனாக பிஎஸ்சி இது வச்சுருக்கேன், அண்ட் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் கேண்டிலாவோட இன்ஸ்டன்ட் ப்ரஷ் க்ளீனாக. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து எல்லா கன்சீலர் பேலட்ஸ்லாம் அதில் இருக்குது, ஹைலைட்டர்ஸ், கன்சீலர் பேலட்ஸ், ப்ளஷர்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் அசசரி செஷன் வச்சுருக்கேங்க. ஸோ என்னோடய மெஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன இந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே இருக்குது. இப்போ ஃபேன்ஸு, இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் கிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபேஸ் மேக்கப்ஸ்லாம் பண்ணுறோம், நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஃபேஸ் அண்ட் பாடி பெயிண்டிங் பேலட் வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்குவேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைடலுக்கு எடுத்துகிட்டு போகிற வேனிட்டி ட்ராலி இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ராலி வந்து இப்போ எம்டி பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் சானிடைஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். உங்களுக்கு தெரியும் எல்லா மேக்கப்புமே நான் வந்து ஒவ்வொரு ப்ரைட் அட்டன் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் சானிடைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சானிடைஸ் பண்ணி தான் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ட்ராவில். ஸோ இது வந்து என்னோடய பெரிய பெரிய ட்ரீம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ராவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு பக்காவாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி செஸ்ட் ஆஃப் ட்ராயர், இது வந்து நான் நில்கமல் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நான் வாங்கினேங்க. இது ஃபோர் செஸ்டர்ஸ், ஃபோர் ட்ராயர்ஸ் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபான்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு ஆர்கனைசிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிளிப்ஸு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஷில் வாங்கினேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ளஷ் பூட்டிக் பியூட்டி லான்ச். ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த ஹேர் பின்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானதுங்க. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ப்ளஷில் தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு தேவையான ஹேர் அசசரிஸ் கிளிப்ஸு ஹேர் பின்ஸு ஸோ அதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ப்ரேஸுங்க. ஸ்ப்ரே இதெல்லாம் புது ஸ்ப்ரே, இதெல்லாமே யூஸ் பண்ணாதது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி என்கிட்ட நிறையா ஸ்ப்ரேஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன் புதுசாக இருக்கிறது எல்லாமே. இந்த செக்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் அசசரிஸ், இந்த மாதிரி டோனட்ஸ், பன்ஸு, ஸோ அதே மாதிரி கொண்டை நெட்டு, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பன்ஸு எல்லாமே, ரோஸ் பன் கொண்டைன்னு சொல்லுவாங்க அது, எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ கிளைண்ட் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர்ஸரீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர்ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு இன்னொரு ட்ராவில் நான் ஸ்ப்ரேஸ்லாம் காட்டினேன் இல்லைங்களா, இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஸ்ப்ரே, எல்லாத்துலேயுமே ஒரு 3/4 டப்பா வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரேஸ் தான், ஷைனிங் ஸ்ப்ரே, டாஃப்டர், ஸ்குவாஷப்பு, ஸோ மாமாத்தோட டீடாங்கிள் ஸ்ப்ரே, ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும், ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே, ஸோ எல்லா சீரம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும், டஸ்டிங் பவுடர். ஸோ இதெல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க ஹேர் அசசரிஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து நான் ஹேர் அசசரிஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஷோல்டர் பேக் மாதிரி. ஸோ அதுக்குள்ளேயே ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா இதில் என்னோட எம்டி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து என்னோட ஹேர் அசசரிஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன், என்னென்ன மிஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறது இதில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து நம்மளோட திங்ஸ் பத்திரமா இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த ட்ராயரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 7999 நினைக்கிறேங்க. ஸோ அந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன், ஆஃபரில் வாங்க 7999 வாங்கினேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ இல்லை, கீ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணலாம் விடலாம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் ஆச்சு வித் கார்பரேட் அண்ட் சார்ஜோட எனக்கு வந்து அந்த ரேட் ஆச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே நல்லா எனக்கு கீழே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பொருள்லாம் ரொம்ப பத்திரமா இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே காஸ்ட்லியான பொருட்கள். ஸோ அதனால் ரொம்ப நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருஷம் 2022 எனக்கு என்னோட பிரைட்ஸுக்கு தேவையான ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் தீர்ந்து போச்சு மேக்கில் என்னோடது. ஸோ எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி காட்டுற உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணல, நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் என்னோட அப்கமிங் பிரைட்ஸ்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள் சேனல். ஸோ அது சூப்பரான வீடியோவில்
உங்களை வந்து மீட் பண்ணி நல்லா இருக்கும் தேங்க்யூ டாடா.